அதே மதுரை மாநகர் மகளை பத்தி காக்க வந்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி யாருப்பா காக்க வந்தா? என்ன வீட்டுக்குள்ளையா? அப்படியா, கேட்டு பார்ப்போம். உன் வீட்டுக்குள்ள படையல் போட்டு கும்பிட்டீங்களா? என்னதுக்கு? இறந்து போயிட்டாளா? அதுக்கா காலில் விட்டோம். சரி, இன்னொரு தடவை காலைல விட்டுருவாமா? இப்போ மகனுக்கு என்னம்மா வேலை செய்யும்? ஒரு பையன் அரசு உத்தியோகத்துக்கு போவான், அவனுக்கு இந்த வருஷமே கிடச்சிரும் முத மாத சம்பளம். கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. நல்லாரு, கும்பிட்டு ஆத்மாவும் உனக்கு துணையாகத்தான் இருக்குது. நல்லா கும்பிடு, நல்லா இரு, ஓடிப்போம். அப்படியா? அப்படியா, கேட்டு பார்க்குறேன். மதுரை மாநகர் வழக்கு சம்பந்தமாக மன வருத்தம் யாருக்கு? வழக்கு வரலாம். அழகர் மலைக்கு போனீங்களா? என்னைக்கு போனீங்க? அங்கே போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நல்லா காப்பு எடுத்து பூசிட்டு வந்துட்டீங்க, கால் வந்துட்டுவாங்க. அயோத்தி மாநகரிலிருந்து ஸ்ரீராமபுத்திரனாகிய ஸ்ரீராம கர்ப்பசாமி இருக்கும் பொழுது ராவணனுடைய குரு சுக்கராச்சாரியாருடைய 18 சீடர்கள் அசுர முனிவர்களும் ராமனுடைய வர்க்கத்தை அழிக்கணும்னு போராடினாங்க. அப்படி போராடி தீய சக்திகளை அங்கே அனுப்பும் பொழுது அதை முதல் ஆட்சியாக செய்து கொண்டிருக்கிற கர்ப்பசாமிக்கு தெரிந்து ஸ்ரீமன் நாராயணன்ட வேண்டி இந்த அறத்துக்கு மாறாக தவம் இருக்கக்கூடியவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தென் திசையை நோக்கி புறப்பட்டு வந்து முதல்ல இறங்கின இடம் எந்த இடம்? அதுதான் அழகர் மலை இடம். அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாராயணனை ஸ்ரீராமனாக எனக்கு வர வேண்டும்னு கேட்டார். ஸ்ரீராமனாக வர முடியாதப்பா, ஆயுதம் தாங்காமல் அழகான சுரூபத்தோட வருவேன், உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி தன் மகனுக்கு கர்ப்பசாமிக்கு துணையாக வந்து பாசறை போட்டு மலையின் அடிவாரத்தில் இருந்தார். அழகு என்பதுக்கு தமிழில் சுந்தரம் என்பது பொருள். அம்பெருமான் நாராயணனாகிய பெருமாளே வந்து அழகன் சுரூபத்தில் வந்ததனால் அவருக்கு பெயர் சுந்தர ராஜ பெருமாள். அங்கே இருக்கவருக்கு பேர் என்ன பேரு? சுந்தர ராஜ பெருமாள். அங்கிருந்து கர்ப்பசாமி தென் திசையை நோக்கி பொதிகை மலையில் 3 அசுர முனிவர்களை அடித்து கொண்டு வந்து அழகர் மலை அடிவாரத்தில் போட்டார். அப்படி சதுரகிரியில் 7 பேர்களை அடித்து கொண்டு வந்து போட்டார். கொல்லிமலை, இப்படி 6 விதமான மலைகளிலிருந்து 18 அசுர முனிவர்களையும் அடித்து கொண்டு வந்து போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து தவம் செய்தான். அவங்களுடைய தீய சக்திகள் ஓங்கக்கூடாது என்பதற்காக அந்த 18 அசுர முனிவர்களையும் கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து படி போல இருந்ததனால் அவருக்கு பெயர் 18 படி கர்ப்பசாமி. புரியுதா? கர்ப்பசாமிக்கு மூத்தவன் யார்? ஸ்ரீராமனுடைய மகன் லவன். அந்த லவன் தான் தர்மசாஸ்தாவாக அவதாரம் செய்தான். அந்த தர்மசாஸ்தா தான் ஐயப்பனாக பிறந்தார். அந்த ஐயப்பன் இருக்கும் இடத்திலும் தர்மசாஸ்தா இருக்கும் இடத்திலும் எப்பொழுதுமே என் தம்பி எனக்கு முன்னணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்ப்பசாமியை முதல் இடத்துல வச்சாங்க. அதனால தான் நான் இருக்கிற இடத்துல இந்த 18 அசுர முனிவர்களுடைய சக்தி வரக்கூடாது என்பதற்காக 18 முனிவர்களுடைய ஆத்மசக்தியவும் எடுத்து கொண்டு போய் 18 படிகளாக்கி முன்காவல் பின்காவலாக வைத்து 18 படிகளாக்கி சபரிமலையை தர்மசாஸ்தாக அவதாரம் செய்தார். இதுதான் என்னுடைய சரித்திரம். அப்படிப்பட்ட மலையில் போய் நீங்கள் கும்பிட்டு கர்ப்பசாமி உன்னை சாட்சியாக வச்சு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், எனக்கு எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது,
வேதனை வந்துடக்கூடாது என்று நினைத்து நீங்கள் கும்பிட்டுட்டீங்க. அதனால் உங்களுக்கு பரிந்து கேட்கின்ற புண்ணிய வரத்தை கொடுக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் நடத்தி தாரேன், அடைத்ததை திறந்து தாரேன். காலோன்ட்டு அந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் கோர்ட்டு வர போகத்தான் செய்யும், மாற்றித்தாரேன். கருப்பசாமிக்கு இந்தாடா பொம்பளை முன்னால வாரியே இந்த அப்படி வாங்கிக்கா. ஒன்முறமாகவே இந்த குடும்பம் நடக்கட்டும், வெற்றியாக நடக்கட்டும், கம்பெனியும் நடக்கும், சொத்தும் கிடைக்கும். நல்லா இருங்க மக்களே, சந்தோஷமா இருங்க. ஒண்ணி குடும்பா அதே மதுரை மாநகர் அப்படியா? குழந்தையை பற்றி காக்க வந்தது யாருப்பா? கல்வி உத்தியோகத்தை பற்றி காக்க வந்தது யார்? ஏற்கனவே உன் சர்டிஃபிகேட்டில் ஒரு பகுதி கவர்மெண்ட்டில் இருக்க, அதை போய் பார்த்தேன். இப்போ வரக்கூடிய செலெக்ஷனில் உனக்கு அந்த போஸ்டிங் போட்டுருந்தா போதுமா? அதுக்கு முன்னால் உன் மேலே எதுவும் எஃப்ஐஆர் இருந்தால் என்னடா செய்ய? சரி காலில் வந்துட்டு வா. ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். செய்திடலாமா? போட முடியுமா? எங்கே போடலாம்? சரி சரி வா. இந்த உனக்கு முதல் உத்தியோகம் திருச்சி எல்லையில் கிடைக்கும். சப்பின் சார் போட்டு வெற்றி உண்டு மகனே, சந்தோஷமாக இருக்கும். வெற்றி உண்டு. ராம் நாட்டு பகுதி, கணவன் மனைவி சகோதரி குழந்தையா கூட்டமா, பொறுமை வேண்டும். என்ன வேண்டும்? சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல் இருப்பவள் சக்தி, குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னதாகும்? மீண்டும் வெளிநாட்டுக்கு போய் தொழில் பார்க்கலாம், இந்தியாவிலும் ஒரு பிசினஸ் ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதுக்கு வேண்டிய சக்தியும் அதுக்கு வேண்டிய பாக்கியமும் கிடைக்கும். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? என் வீட்டுக்காரர் தான் சொல்லணும்னு நினைப்பல. நீ என்னடா பேர் வைப்ப? வெரி குட், கருப்பண்ணன் ஐஏஎஸ்னு போட்டு வைடா. வெற்றிகரமாக நடத்தி தாரேன். இன்னும் 2 வீடுகள் உனக்கு கட்டித்தாரேன். ஐஸ்வர்யமாக இருப்பாய், புண்ணியமடைவாய். இந்த மகள் உனக்கு மனைவியாக கிடைச்சது, நீ பாக்கியவானாக இருக்கிறாய். அதே போல பிள்ளைக்கு சமமாக இவ தங்கையை நீ பார்க்கணுங்கிற ஒரு பாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவளை கட்டி கொடுத்து வாழ வைப்பதற்கு உன்னுடைய மன உதவி தேவைப்படுகிறது. என்ன உதவி? பண உதவி இல்லடா, மன உதவி தேவைப்படுகிறது. அந்த மன உதவியை நீ செய்துவிட்டால் உனக்கும் புண்ணியம், அவள் வாழ்வுக்கும் புண்ணியம். ஆனால் அவளுக்கு அரசு வேலையும் கிடைக்கும், அவள் உடல்நிலையும் நல்லாகும், திருமண வாழ்க்கையும் புனிதமாகும். கவலைக்கு இடமில்லை. ஒன்று, இவனுக்கு இவன் நினைக்கிற வேலை கிடைச்சிடும், இந்த குடும்பத்தை கட்டி காப்பான். லண்டன் மாநகரை பற்றி ஒரு எண்ணம் ஓடுகிறதே, அது ஏன்? என்ன லண்டனை பற்றி பேசுத நீ சொல்லு. மருத்துவம் சம்பந்தமான கல்வியை லண்டன் மாநகரிலிருந்து நீ படிக்க வேண்டிய பாக்கியம் உனக்கு உண்டு. அது உனக்கு நடக்கும், வெற்றி அடைவாள். மருத்துவம்னா டாக்டர் ஆயிருவியா? மருந்து சம்பந்தமான ஆய்வாளராக, சயின்டிஸ்டாக, பார்மசிஸ்டாக இருக்கக்கூடிய பாக்கியவானாக நீ இருப்பாய். இந்த குட்டி ஒரு டாக்டர் ஆயிரும். இதற்கிடையில் ஒருத்தருக்கு வயிற்றுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? அதை சரியாக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்காங்க, சரியாயிடும். வேற என்ன வேணும்? வர வச்சு தாரேன்.
என்ன பிஸ்னஸ், மூணு பிஸ்னஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பண்ணி கொடுவோம், தைரியமாக இருங்க அப்பா. ஆன்லைனில் எந்த பிஸ்னஸும் செய்ய வேண்டாம்ப்பா, அதில் உங்களுக்கு வந்து லாபமும் கிடைக்காது, நம்முடைய பணம் இழக்கப்படும். வேற என்ன தொழில் பார்க்கறதுக்கு முடிவு எடுத்திருக்கீங்க? நிச்சயமாக செய்யலாம், வெற்றி உண்டு. ஒரு ஸ்டேஷனரி கடையும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக பண்ணக்கூடாது, பொறுப்பு நான் கிடையாது. வண்டி வாகனங்களுக்கு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னா நான் ஒத்துக்கிடுறேன். சும்மா பணத்தை கொடுத்துட்டு என்னத்தையும் எழுதி வாங்குவதாக தான் நான் ஒத்துக்கிட மாட்டேன். வண்டி வாகனங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணு, செம்மையாக நடக்கும், பண்ணலாம். அதைத்தான் வர வைக்கிறேன். எஸ் நடத்திக்கா, நல்லா இருங்க. மாலை வேணும், அவ்வளோதானடா, வாங்கிடுவோம். வாகரம் சாமி வரங்க. நிப்பாட்டிருவோம், ஏன் பயப்படுது அச்சக்காச்ச? புண்ணியமுடைய ஆரோக்கியத்தை விட திறமைய குடுக்கணும். வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசுவாமிக்கு கேட்டு வாங்க, அதுக்கு பாக்கியம் உண்டா? மாலையின் மகிமையை அறிந்துதான் கேட்டிருக்கிறான். என்னடா, அதனால இந்த 10 கோடி ரூபாய் காம்ப்ளெக்ஸ் உனக்கு கான்ட்ராக்ட் வருது. அசத்திக்கா நல்லா ஐஸ்வர்யமா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க. புண்ணியமடைவீர், புண்ணியமடைவீர். சரிப்பா, கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தவன் யாரப்ப? காலில் யாருக்கடா பிரச்சனை, மனதில் யாருக்குடா பிரச்சனை? என்ன குழப்பம்? மனக்குழப்பம். கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளுக்கு முன்னால உன் முன்னோர்கள் தகப்பனொழியை சார்ந்த ஒருத்தருக்கு கால் பாதிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறார். அந்த ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு உன்னுடைய மனையில் இருக்கு. இப்போ 1.5 ஆண்டுகளாக கல்யாண சம்பந்தமான முயற்சிகளும் அது சம்பந்தமான தேடல்களும் நடந்து ஜெயிக்க முடியாமல் இருக்க, இதுக்கு கிரகங்கள் காரணமாக வேற எதுவும் பாவதோஷங்களாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில்? கிரகங்கள் காரணம். இந்த கல்யாணத்தை வெற்றியாக நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்த்தா போதுமுலாம், கால் வந்துடுவோம், கிடைக்காதுன்னு சொல்லிடுவோம். நாகர்கோவில் எல்லைக்குள்ள பெண்ணும் கிடைக்காதுடா. நெல்லை மாவட்டம், சென்னை, 2 இடத்துல உனக்கு பொண்ணு இருக்கு, தேடி வர வைக்கிறேன். ஆவணிக்குள்ள திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். வெற்றியாறு மகனே, உடல்நிலை சரியில்லை என்று மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? எனப்பா செய்து உட்கார்ந்து விட்டுருவோம். அவசரப்படுத்திய 100 தான் சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக், அலோபதியின் எல்லா மருந்தும் உன் உடம்புக்குள்ள கிடக்கு. ஆனால் நோய் மட்டும் போகல, மருந்து தான் தெரிஞ்சிருக்கு. இந்த நோயை பற்றி கொஞ்சம் விளக்கம் கேட்கணும்னா கொஞ்சம் கண்ண முடிக்கா, என்னென்னு பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய தலை மற்றிருக்க தசைகளில் வறட்சிகள் தோன்றி முடி கொட்டுதலும் நடு உச்சி ஸ்தானத்தில் தோலில் நிறம் மாற்றமும் ஏற்படும். ஆனால் இந்த நோய் சோரியாசிஸா இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்தது உண்டு.
இது சோரியாசிஸ் அல்ல என்பது விடை. காலன் சொல்லலாம். அதனால இந்த நோயை தீர்க்க முடியுமா? முடியாதது ஒன்றுமில்லை. அருணகிரிநாத சாமிக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இனி இந்த உலகத்தில் ஏன் வாழணும்னு சொல்லி திருவண்ணாமலையிலிருந்து கீழே விழுந்தார். முருகப்பெருமான் தாங்கி பிடித்து விட்டார். என்னை பிடிப்பதற்கு நீ யாரப்பான்னு கேட்டார். முருகன் தாப்பா உன்னை காப்பாற்றிருக்கேன், நான் 1000 பாவம் செய்தவனாச்சே, என்னை காப்பாற்ற வேண்டுமா சுவாமின்னு கேட்டார். 1000 காக்கை கூடி இருந்தாலும் ஒரு கல்லை எரிந்து விட்டால் நிற்குமா? அந்த கல்லை போல் உன்னை காக்க வந்தேன் மகனே, நீ என் திருப்புகளை இந்த உலகமெல்லாம் பாட வேண்டி இருக்கிறது, ஏன் தயங்குகிறாய் என்று கேட்டார். உடனே அருணகிரிநாதருக்கு மனம் தெளிந்து ஒரு கேள்வி, சும்மா இரு சொல்லற என்று ஒரு வார்த்தையை முருகன் சொன்னார். சும்மா இரு சொல் அற, அப்படி என்ன அர்த்தம்? வாயே பேசாமல் என்னையை மட்டும் நினைத்து கொண்டு சும்மா இருப்பா, நீ சரியாயிருவேன்னார். உடனே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் முருகா என்று உள்ளத்தை தீட்டி கொண்டு சாகத்துக்கு முடிவெடுத்தவனுக்கு அடுத்து என்ன தேவை கிடைக்க போகுது, இருந்துருவோன்னு சொல்லி உட்கார்ந்துட்டார். அப்படி தவம் வலிக்க வலிமையாக வளர வளர உடம்புல இருக்கக்கூடிய குஷ்டரோக புண்ணெல்லாம் உணர்ந்து வைரமாக உறைந்து அந்த குஷ்டரோக சக்தியே இல்லைன்னு போயிடுது. அதுக்கு பிறகு அவருக்கு ஞானம் கிடைக்கி 16,000 திருப்புகளை முருகப்பெருமானுக்கு இந்த உலகத்துக்கு எழுதி காட்டினார். முதல் முறையாக எழுதிய பாடல் முத்தை தரு சக்தி தரு என்ற பாட்டு. புரியுதா? இதை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், எல்லா மருந்துகளையும் பார்த்து முடித்தாச்சு, நானே தஞ்சம்னு நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து குளித்து என்னை நோக்கி நீ தியானம் இருக்க இருக்க இந்த நோய் உனக்கு இருக்க இடம் தெரியாமல் போயிருந்தான். கர்மசாமிக்கு நெல் இந்த கனியை தேய்ச்சி குளிச்சுக்காம இல்ல, என்னைய தியானம் பண்ணிக்கா, எல்லாம் நல்லா நடக்கும். வீட்டம்மா எங்க இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? குணமாக்கி தரேன், நல்லா பண்ணித்தருவோம், அடுத்து பேசுவோம். கர்மசாமி கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போன கர்மசாமி உங்களை பார்த்துட்டு போயிடலாமான்னு வந்தேன் அப்படின்னு புரிதலும் முன்னாடி வந்திருக்காங்களா? யாரப்பா அது? என்ன வேணும்? போகிறதுக்கு எல்லாரும் ஒன்று போல கண்ணை முடுங்க பார்ப்போம். யூரின் கடுக்குது, என்ன விஷயம்? யூரின் சம்பந்தமாக குழப்பம் இருக்கலாடா உனக்கு? இருக்கு. அந்த நோய் வராமல் அதிலிருந்து உங்கள் பிள்ளைகள் நான் ரிலீவ் பண்ணித்தாரேன். என்ன, அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை கரைத்து கொடுக்குறேன், கவலைப்படாமல் இரு. உனக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பண வசதியிலேருந்து எல்லாம் பண்ணித்தாரேன். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கறதுக்கு வழிவகுத்து தாரேன். காலன்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு என்னம்மா? இந்தா மகனே, செல்வத்தை அழி தந்திருக்கேன், நல்லாரு, புண்ணியமடைவாயப்பா. வா, நல்லாரு மகளே, சந்தோஷமா, மகிழ்ச்சியாரு. கர்மசாமி, ஆமாம், அப்படியா, சரி கேட்டு பார்க்குறேன். திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. எந்த ஊரில் ஓடி வர? திருத்தணியா? கால் உண்டுவா. இன்னும் ரெண்டு தடவை உண்டு, அவசரப்பட்டிருக்கிய. என்ன
வேணும். கண்ண மூடி பார்ப்போம். சந்திரா கால் ஒன்று வரலாம். யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம உனக்கு நான் வேலை வாங்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. என்னடா ராஜன், அப்படி உன் தாயாரை பற்றி ஒரு மனக்குழப்பம் இருக்கிறது, என்னப்பா விஷயம்? அந்த வாக்குவாதங்களை குறைத்து ஆயுளை கூட்டி தந்தா போதுமில்லா? இந்த பெருமையா இருக்க வைக்க உன்னையும் வேலைக்கு வாங்கித்தாரேன். இந்த அப்படி படிப்புக்குரிய செலவு எல்லாம் தந்திருக்கேன், வெற்றி ஆயிடுவேன். நல்லா அடுத்து பேசுவோம். வெற்றி அடைந்தாயிடு.